हेलो फ्रेंड्स वेलकम टू சமையல் சூப்பர் इनके நெத்திலி கருவாடு फ्राई எப்படி செய்யணும்னா பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த நெத்திலி கருவாடை நான் சொல்லியிருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா நெத்திலி கருவாடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பிடிக்காதவங்க கூட ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பாருங்க 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்துர்க்கேன் இதனுடைய தலை பாகத்தை எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க கருவாடோட தலை பாகத்தை கிட்ட நீங்க கிள்ளி எடுத்துடலாம் அப்படியே இந்த மாதிரி தலையை எடுத்துட்டு கருவாடை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வைக்கலாம் பச்சை தண்ணி ஊத்தி நல்லா மூழ்குற அளவு ஊத்தி ஊற வச்சுக்கோங்க இந்த கருவாடு கழுவுற process வந்து நான் பிகினர்ஸ்க்கு சொல்லிருக்கேங்க ஏற்கனவே உங்களுக்கு வாஷ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிரலாம் பச்சை தண்ணி தான் ஊத்தி இருக்கேன் இப்போ 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கருவாடு ஒண்ணொண்ணா எடுத்துட்டு கருவாடோட தலை பாகத்துக்கிட்ட இந்த மாதிரி கருப்பா குடல் மாதிரி வருங்க அதை நம்ம வெளிய எடுத்துறோம் நான் வீடியோல காட்டி இருக்கிற மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட லைட்டா ஓபன் பண்ணீங்கனா கருப்பு கலர்ல குடல் மாதிரி நீட்டா வரும் நம்ம இறால் எல்லாம் வரும் இல்லீங்களா அதே மாதிரி தான் அதை வெளிய எடுத்துறோம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அது இத நம்ம வெளிய எடுத்துறோம் இது எடுத்துட்டு செஞ்சாதா கருவாடு கசப்பு இல்லாம இருக்குங்க இல்லனா லைட்டா கசப்பு தெரியும் பாருங்க நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இவ்ளோ வேஸ்டேஜ் வந்திருக்கு இது நம்ம தூக்கி கீழ போட வேண்டியதா தண்ணி பாத்தீங்கன்னா இவ்ளோ கருப்பா இருக்கும் மண் எல்லாம் நிறைய இருக்கும் அதனால கருவாடை ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணனும் நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி நல்லா நிறைய ஊத்திட்டு இந்த மாதிரி நல்ல கைகளால நல்லா பெசரி பெசரி கழுவுங்க அப்பதான் அந்த கருவாடுல இருக்கிற மண் எல்லாம் சீரா போங்க இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு தட்டல எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு தண்ணி நம்ம மாத்தணும் அப்படி மாத்தி நம்ம செஞ்சோம்னா தான் கருவாடுல இருக்கிற மண் எல்லாம் கரெக்ட்டா போகுங்க நம்ம பாத்திரத்திலே கருவாடை விட்டுட்டு தண்ணி மட்டும் வடிச்சிட்டு திருப்பி தண்ணி ஊத்தி புடிச்சி வாஷ் பண்ணோம்னா எத்தனை முறை வாஷ் பண்ணாலும் மண் போகாது நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்துல ரொம்ப தண்ணி ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் கருவாடை தனியா தட்டல எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி மாத்துனீங்கனா கருவாடுல இருக்கிற மண் எல்லாம் கரெக்ட்டா போய்டுங்க நமக்கு மண்ணே இருக்காம சுத்தமா கருவாடு சுத்தமாயிடும் நாம அதுக்கு அப்புறம் குக் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் கருவாடை தண்ணி இந்த அளவுக்கு வெள்ளையாகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் கருவாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்துதா குக்கிங் process ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊத்திருக்கங்க இதுல கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன் கடுகு எதுவும் சேர்க்க தேவையில்லை நான்வெஜ் ஐட்டத்துக்கு ஒரு சில ஐட்டத்துக்கு கடுகு சேர்க்க தேவையில்லை அதனால கருவேப்பிலை போட்டுருக்கேன் அடுத்ததா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது உள்ள சேர்க்கிறேன் சின்ன வெங்காயம் கூட போடலாங்க நல்லா இருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு கூடவே 10 பல் பூண்டு அம்மில நசுக்கி வச்சிருக்கங்க அதை சேக்கறேன் பாருங்க அதை சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுள்ள சேக்க போறேன் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அதனால கூட கொஞ்சம் நான் இப்ப கல்லுப்பு சேக்கறேங்க கல்லுப்பு வந்து நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தொக்குக்கு தகுந்த மாதிரி நான் சேக்கறேன் கொஞ்சம் உப்பு சேக்கிறதுனால சீக்கிரம் வதங்கும் அதனால தான் உப்பு சேர்த்துட்டு கருவாடுல ஏற்கனவே நம்ம என்னதான் ஒரு 6-7 டைம் அலசி இருந்தாலும் அதுல உப்பு இருக்கும் அதனால நீங்க உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அலசி வச்சிருந்த கருவாடை சேக்கறேன் கருவாடு வந்து நல்லா தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துட்டு நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கருவாடு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேக்கறேங்க சேர்த்துட்டு நல்லா இப்போ கருவாடு நல்லா வதங்கணும் அந்த எண்ணெயில தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கணும் அதனால ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் நிறைய சேருங்க அப்பதான் நல்லா காரமா இருந்தா கருவாடு சூப்பரா இருக்கும் உப்பு வந்து கருவாடுல ஆல்ரெடி இருக்குங்க அதனால நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் வாயில டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க உப்பு சேருங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தண்ணி லேசா இந்த மாதிரி தெளிச்சு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளிச்சா போதும் தண்ணி லேசா இந்த மாதிரி தெளிச்சு விட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்க கலரி விட்டீங்கனா இந்த நெத்திலி கருவாடை வந்து சீக்கிரம் வெந்துருங்க. அதனால தண்ணி சும்மா தெளிச்சு விட்டு மூடி விட்டாலே போதும் வெந்துரும். உங்களுக்கு தொக்கா வேணும்னா கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு தொக்கு மாதிரி கூட இறக்கலாம், நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ட்ரையா தாங்க ஃப்ரை பண்ண போறேன். அதனால தண்ணி சும்மா லேசா தெளிச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மூடி ஓபன் பண்ணிட்டு கலரி விட்டோம்னா நமக்கு பாருங்க உப்பு பத்தல, நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறம் நீங்க மூடி ஓபன் பண்ணிட்டு தீ வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு கிட்ட இருந்து நீங்க ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி கிட்ட இருந்து எடுத்துக்கலாங்க. இந்த நெத்திலி கருவாடு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க தண்ணி வத்திருக்கு, எண்ணெயும் தெரியும் பாருங்க பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்துல நம்ம கிட்ட இருந்தே கலரி விட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த நெத்திலி கருவாடு. சும்மாவே ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதே மாதிரி கரண்டியால திருப்பும் போது பார்த்து நீங்க நேக்கா திருப்பி விடணும், இல்லைன்னா கருவாடு உடஞ்சிடுங்க. கருவாடு வந்து மீன் மாதிரி தான், சட்டுன்னு வெந்துடும். அதனால கரண்டியால பார்த்து பக்குவமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்போ முழு கருவாடா நமக்கு நிற்கும். இல்லைன்னா எல்லாம் தூள் தூளா ஆயிடும் கொந்தி விட்டுட்டீங்கன்னா. பார்த்து பக்குவமா திருப்பி விட்டோம்னா நமக்கு முழு கருவாடா கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி சுத்தி ஊத்திட்டு, எண்ணெய் ஊற்றின உடனே கலரிடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா நேக்கா திருப்பி விட்டோம்னா நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு கருவாடு. அதனால கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ட்ரை ஆகி நல்லா கிடைக்குங்க. அதனால இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பி விடலாம். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி நான்வெஜ் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க. இந்த அளவுக்கு நமக்கு க்ளீன் பண்ணி கடையில் செஞ்சு தருவாங்களான்ற நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் ஐட்டம்லாம் கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது தான் ஆரோக்கியம் நான் நினைக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம செவந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நெத்திலி கருவாடு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியது தான். சுட சுட கருவாடு நெத்திலி கருவாடு ஃப்ரை அவ்வளோ சூப்பராக அவ்வளோ வாசனையாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரையை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.